வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த நல்ல காலம் உங்களுக்கு எப்போ பிறக்கும், அதுக்கான அறிகுறி என்ன, நமக்கு நல்ல காலம் பிறந்துச்சுன்னா அறிகுறி என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த அமாவாசைக்கு பூசணிக்காய் சுற்றி எல்லாம் திருஷ்டிக்காக உடைக்கிறாங்க. அதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் அந்த பூசணிக்காய் உடைச்சிங்க அப்படின்னா அதை உடைச்சிட்டு கையோடு அதை வந்து ஓரமாக தள்ளிடுங்க. ஓரமான நடுத்தருவில் தள்ள வேண்டாம், அது வண்டியெலாம் போனால் வழுக்கி விழுந்து விபத்து ஏற்பட்டு போகுது. அதனால் பூசணிக்காய் நீங்கள் உடைச்சிங்கன்னா அது யார் மேலேயும் படாத அளவுக்கு ஓரமாக போட்டு விட்டுடுங்க. இது ஒரு நல்ல செயலாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல காலத்துக்குள்ளே போகலாம். அதாவது சில சமயம் சொல்லுவாங்க, எப்போ தான் எனக்கு நல்ல காலம் பிறக்க போதோ தெரியல அப்படின்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் என்றைக்கு நல்ல காலம் வந்து என்றைக்கு எல்லாம் சரியாகுதுன்னு சொல்லுவாங்க. ஆக அந்த நல்ல காலங்கிறது வாழ்க்கையில் அவசியம். அந்த நல்ல காலம் நமக்கு வருது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா. அந்த அறிகுறிகள் என்ன, முக்கியமாக நல்ல காலம், அதாவது ஒரு நம்ம கல்யாண காலமாக இருந்தால் ஒரு நல்ல மனைவி கிடைத்தாலே நல்ல காலம், நல்ல கணவன் கிடைத்தாலும் நல்ல காலம். இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு, ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க மனைவி சார்ந்த பலம். ஒரு மனிதனுக்கு மனைவி சார்ந்த நல்ல மனைவி கிடைச்சா அதுவே அவனுக்கு ஒரு சிறந்த நல்ல காலம். நல்ல குழந்தைகள் இருந்தால் அதுவே ஒரு மிகப்பெரிய சிறந்த நல்ல காலம். அது எப்பயாவது தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். ஆனால் தொடர்ந்து நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்படின்னா, இந்த நல்ல காலத்துக்கு முதல் குறிப்பு என்ன தெரியுமா கொடுக்குறாங்க, நல்ல நட்பு உனக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ நல்ல காலம்னு சொல்கிறாங்க. நல்ல நட்பு, அந்த நல்ல நட்பு ஒன்று கிடச்சிட்டாலுமே நமக்கு நல்ல காலம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அது நல்ல நட்பாக இருக்கணுங்கிறது தான். அதே நட்பு நல்ல நட்பாக இல்லைன்னா கெட்ட காலம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் நல்ல நட்பு நமக்கு கிடைக்கணும். ஒரு ஆலயத்துக்கு போயிட்டுருக்குறோம், தொடர்ந்து போகிறோம் வரோம், அந்த ஆலயத்தில் நமக்கு ஒரு நட்பு ஏற்படுது. அதாவது அந்த ஆலயத்தை நடத்துகிறவங்களோ அல்லது ஆலயத்துடைய குருக்களோ யாருக்கிட்டையாவது நமக்கு ஒரு தொடர் பேச்சு, நம்ம ஒரு அறிமுக பேச்சு நடக்குதுன்னா நமக்கு நல்ல காலம் வருதுன்னு அர்த்தம். நாம் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே சாமி கும்பிட்றோம், அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு சில சிம்டம்ஸ் கிடைக்குது. ஒரு ஒன்றில் சாமி கும்பிடும் ஒரு பூ விழுதுன்னு வச்சுக்கோமே, நமக்கு நல்ல காலம். இது வந்து அருமையான ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு உதவி நமக்கு கிடைச்சாலும் அது நல்ல காலம். இது எல்லாமே ஒரு ஒரு பக்கமாக இருக்கட்டும். சிறப்பான நல்ல காலம் எது அப்படின்னா, எங்கேயாவது நீங்கள் கீழே அதாவது வெளியில் போகும்போது வரும்போது கீழே இருந்து ஒரு மதிப்புத்தக்க ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா, நான் சொல்கிறது சின்னதாக, பெருசாக கிடைச்சா அது அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும் வேணாம், சின்னதாக கிடைக்குது. அதாவது ஒரு ரூபா உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த ஒரு ரூபா உங்களுக்கு கிடைச்சால் அதுதான் சிறப்பு மிக்க நல்ல காலம் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். அது கோயிலில் கிடைச்சாலும் சரி, ரோட்டில் கிடைச்சாலும் சரி, அது வந்து ஒரு நல்ல சிம்டம்ஸ். அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு கடாட்சமான ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதுதான் சரியான நல்ல காலம். அடுத்தது மகான்கள், பெரியவர்கள், அதாவது பெரியவங்களாக இருக்கிறவங்க, மகான்களாக இருக்கிறவங்க, ஆன்மீக தொடர்புடையவங்க அல்லது பொது சேவையில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு வாழ்த்து உங்களுக்கு வாழ்த்திட்டாங்க, ஏதோ ஒன்று நமக்கு வாழ்த்திட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு உடனடியாக நல்ல காலம் வந்துச்சுன்னு அர்த்தம். வாழ்த்து தான் மிகப்பெரிய நல்ல காலம். நான் சொன்னதெல்லாம் தாண்டி இந்த வாழ்த்து அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல காலம். அதனால் உங்களுக்கு நல்ல காலம் வேணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது பண்ணுங்கள். சரி, அதை விடு, இப்போ இதெல்லாம் நடக்கலையே, இப்போ எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல காலம் வேணும், நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காலம், நமக்கு நல்ல காலத்தை வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது பாலால் செய்யப்பட்ட பண்டம், அதாவது பாலால் செய்யப்பட்ட ஒரு உணவு, பால்கோவா இல்லை பால் பாயசம் இப்படி ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணவை தயார் பண்ணுங்கள். பால் சாதம், ஆனால் இனிப்பு இருக்கணும், அந்த மாதிரி பண்டமாக இருக்கணும். அதை செய்யணும். வேழக்கிழமை அன்னைக்கு அதை வந்து செய்து கொண்டு போய் யாருக்காவது யாசகமாக கொடுக்கலாம். யாருக்குனா ஒரு ஆளுக்கு இல்லை, ஒரு பத்து பேருக்கு கூட கொடுக்கலாம். ஒரு பாயசம் பண்ணி போய் பத்து பேர் கொடுத்துட்டு வந்துடலாம். ஒரு கோயில் வாசலில் வச்சு பத்து பேர் கொடுத்துட்டு வந்துடலாம். கோயிலில் சாமி கும்பிட வர்றவங்களுக்கு நான் சொல்லலை, அது பிரசாதமாக இனிப்பு எடுத்து யாசகர்களுக்கு தான் இதை கொடுக்கணும். ஒரு பாயசம் பண்ணி கொடுங்க. பாலில் இருக்கும், ஆனால் என்னென்னா பாலில் இருக்கணுங்கிறது பிரதானம். அதான் அந்த காலத்தில் பசும்பாலில் வச்சு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பசும்பால் கிடச்சா பசும்பாலில் செய்யுங்க, இல்லைன்னா பேக்கெட் பாலில் செய்துங்க. இப்படி செய்தால் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன சிம்டம்ஸ்லாம் எனக்கு கிடைக்கலன்னா இதை வச்சு நாம் ஒரு நல்ல காலத்தை வாலின்றியாக உருவாக்கிக்கலாம். பாலால் செய்யப்பட்ட, இல்லை பால்கோவாவே வாங்கிக்கிங்க, செய்யறது கூட முடியலன்னா பால்கோவா பால் பிஸ்கெட் ஏதாவது இருக்கும், யாசகர்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க, யாசகர்களுக்கு செய்துட்டு வந்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல காலத்தை உருவாக்கும். இதுக்கும் அடுத்தது இருக்குது, அதாவது கஷ்டப்படக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு
அவர்களுக்கு இனிப்பு பண்டங்களை வழங்கணும். இனிப்பு இனிப்பாக சாப்பிடக்கூடிய பழங்கள், இனிப்பு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தோம்னா நல்ல காலம் தானாக வர ஆரம்பிச்சிடும். நான் சொன்னதெல்லாம் செய்து அதில் நல்ல காலம் உங்களுக்கு வருதா வரலைனாலும் வாலின்றே வர வச்சுக்கிறதுக்கும் வழி சொல்லிட்டேன். இதை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அது எப்போ செய்கிறீங்களோ வந்தாச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இப்போயே உங்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சு. அந்த நல்ல காலம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்ற ஒரு வாழ்த்தோடு நான் சொல்கிறேன். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க்கலாம்.